மெர்க்குரியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கலாம், அவங்கள்ட்ட வந்து எதுவும் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருக்கீங்களா? இது நான் சொல்றேன், அவங்க வந்திருக்காங்க காவல்துறைக்கு, நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி வேண்டி, அனுமதி அளித்திருக்கிறார்கள், காவல்துறை பாதுகாப்பை கேட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள், எந்த விதமான தங்கு தடையும் இல்லை, நாங்கள் எதிரிகள் கண்டு இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் பயந்ததில்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. அதான் இப்போ கேள்வி, வேற பொதுவாக கட்சியை பற்றி கேட்க சொல்லுவாங்க. மாநாட்டு வேலைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன, ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேடையானாலும் பந்தலானாலும் இந்த திடலானாலும் மிகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த கொளுத்தும் வெயிலிலே கூட இங்கே கூடி நின்றால் எவ்விதமான பாதிப்பும் இராது. அதே போல வருகின்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு நல்ல இடமும் இங்கே இருக்கிறது. உண்மையிலே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இதை சிறப்பாக மாநாடு நடத்துவதற்காக தங்களது உழைப்பை தந்த நம்முடைய துணை ஒருங்கிணைப்பாளர், துணை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அவர்களோடு பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சி என்பது ஒரு வரலாற்றை உருவாக்கியது. 1956 அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே தான் மாநாடு நடத்தினார்கள். நாங்கள் எல்லாம் அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து கூட்டிருந்தேன். 56 தான் நான் கட்சியில் சேர்ந்தேன். அப்போ கிளைக்கழகத்தினுடைய வட்ட பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்னா சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கிளைக்கழகத்தை கூட அவர் நிர்வகிக்க தகுதியற்றவர்னு என்னை பற்றி சொன்னார். 56 ஒரு கிளைக்கழகத்துக்கு என்னை வட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாநாட்டிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தி எல்லோ வந்திருந்த அனைவரையும் வாக்களிக்க சொல்லி வாக்குகளை எண்ணி அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை, ஒரு வரலாற்று திருப்பத்தை 1956 திருச்சி மாநகர் தான் தந்தது. 67 பிறகு மீண்டும் இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அதே வழி அறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்த வகையிலே மிகப்பெரிய வரலாற்றை இங்கே உருவாக்கப் போகிறார்கள் என்று நான் உளமாற நம்புகின்றேன். அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படின்னு எது இருக்கா? ஒருங்கிணைந்த என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து இருக்க, ஒரு முறை மதுரையில் MGR மன்ற மாநாடு நடைபெற்றது. மறுநாள் பத்திரிகையாளர்களை புரட்சி தலைவர் சந்தித்தார். அப்பொழுது உடன் இருந்தேன். உங்களுக்கு அரசியலில் வாரிசுகள் யார் என்ற ஒரு கேள்வியை நிருபர் கேட்டார்கள். என்னுடைய இரத்தத்தின் இரத்தமான தொண்டர்கள்தான் என்னுடைய அரசியல் வாரிசுகள் என்று அன்றைய தினம் சொன்னார். அதே தொண்டர்களை நாங்கள் வரவழைத்து அதே புரட்சி தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்கள் இயக்கத்தை நீங்களே நடத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கோம். ஆகவே ஒருங்கிணைந்தங்கிறதே கிடையாது. ஒரு சிலர் பொதுக்குழுவை அவர்களே நியமனம் பண்ணார்கள். நியமனம் பெற்ற பொதுக்குழு உறுப்பினர் தலைமை கழக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஒரு இட்டு கட்டிய ஒரு சிறு கும்பல். ஆகவே அவர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமே சம்பந்தம் இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து எம்எல்ஏ எம்பி இதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு கட்சியை அங்கீகரிக்கிறதும் தேர்தல் சின்னம் கொடுக்கறதுமாக இருக்கு. இப்போ அதில் நீங்கள் பலகீனமாக இருக்கீங்களா பலமாக இருக்கீங்களா? அதாவது இந்த இயக்கம் வந்து இதனுடைய அமைப்பு தனித்தன்மை வாய்ந்தது. அதாவது பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நாட் பார்லமெண்ட்ரி சிஸ்டம். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தான் பொதுக்குழுவில் யாருக்கு மெஜாரிட்டின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறோம். பொதுக்குழுவில் பெரும்பான்மை இல்லைன்னா பொதுச் செயலாளர் பதவி போயிடும். ஆக கட்சியில் பிளவுபடுகிற பொழுது
யார் பக்கம் பெரும்பான்மை இருக்கிறார்கள் என்று பார்த்து பொதுச் செயலாளரை நியமிக்கணும். ஏன்னா நிர்வாகம் ஸ்தம்பித்து போகும். இது வந்து பாராளுமன்ற முறையில் ஜனநாயகத்தில் உள்ளது. பிரசிடென்ஷியல் ஃபார்ம், ஜனாதிபதி ஃபார்ம் தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குதுலாம் புரட்சி தலைவர் அந்த முறையை போட்டிருக்காங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை அல்லது ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பு. பொதுக்குழு அவரை கட்டுப்படுத்தார். ஆகவே பொதுக்குழு 100க்கு 100 ஒருங்கிணைப்பாளருக்கோ பொதுச் செயலாளருக்கோ விரோதமாக இருந்தால் கூட பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் கமிஷன் வந்து சின்ன ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இங்கே நிர்வாக முடக்கலே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ அண்மையிலே பிரேசிலில் தேர்தல் நடந்தது. லூலா என்பவர் ஜனாதிபதி ஆனார். பார்லமெண்ட்டுக்கு தேர்தல் நடந்தது. அதில் அவர் கட்சி 15% தான் ஜெயிச்சு. அதில் இன்னும் இப்போ ஃப்ரான்ஸிலெலாம் என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பாக பொதுக்குழுவோ அல்லது பாராளுமன்றமோ செயல்பட்டால் அந்த பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு புதிய பாராளுமன்றத்தை அவர் உருவாக்கலாம். இப்போ இங்கே கூட ஒருங்கிணைப்பாளரை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக அல்லது முரணாக செயல்படுகிறது என்றால் இந்த பொதுக்குழுவை கலைத்து விட்டு புதிய பொதுக்குழுவை தொண்டர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் புரட்சி தலைவர் வகித்த சட்டத்தில் இருக்கிறது. ஆகவே இது இந்த பொதுக்குழுவில் மெஜாரிட்டி, எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி என்பதெல்லாம் பாராளுமன்ற ஜனநாயக அடிப்படையிலே இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அது எலெக்ஷன் கமிஷன் 1969 காங்கிரஸ் உடைந்தது, சிண்டிகேட் இண்டிகேட்னு. அப்போ சாதி கலி என்பவர் ஒரு கேஸ், அதே வழக்கை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் அதே வழக்கில் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு இல்லையோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் நீதிமன்றங்களானால் அங்கே இருக்கின்றவரானால் நியாயத்தை நாம் எடுத்து சொல்லி எந்த அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த சட்டத்தை இயற்றினார் என்று அவர்களுக்கு தெரிய வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. பொதுக்குழுவினால் பாதிக்கப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 184 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தபொழுது அவரோடு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்தார்கள். நான் அதான் ஓபிஎஸ் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட 3 MLA வந்திருக்காங்க, நீங்கள் 3 மடங்கு எம்ஜிஆரை விட செல்வாக்கு உள்ளவர். அது நாளைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அலுவலகம் வந்து ஜானகி அம்மா புரட்சி தலைவருக்கு கொடுத்தது 1987 ஜூலை 29 அவங்க வாரிசுக்கு தான் போகணும். இது அண்ணாதிமுகன்ட்டு இப்போ யார் மாற்றினாங்கன்னு தெரியலை, அதை விசாரணை வச்சா தான் தெரியும். ஜானகி அம்மா இந்த கட்சிக்கு தலைவருக்கு கொடுத்தது, அது ஜானகி அம்மா சொத்து. அதாவது தம்பி ஒரு நிமிஷம், வருத்தப்படுவாங்க. எடப்பாடி பெயரில் அந்த கட்டிடம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெயரிலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை நாங்கள் போட்டிருக்க வேண்டாம். எனவே இது எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுக்க சீதனம், இது எங்கள் அண்ணியார் கொடுத்த சீதனம். இது அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் இந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு செங்கல்லும் சொந்தம். மன்னிக்கணும், அவங்க அகற்றல, நாங்கள் தான் இடையூறு பொதுமக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்று இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த நேரத்தில் அண்ணன் அழைப்பு விடுக்கிறோம்னு அன்னைக்கு சொன்னார். அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால் நாளைக்கு நடக்க போகுது, இன்னும் அதை பற்றி எதுவும் அறுதிட்டு கூற முடியாது. அவங்களோட வாழ்த்துதலோ அல்லது வந்து வழிகாட்டுதலோ உங்களுக்கு இருக்கா? நாளை வரலாம் இருங்களா, நாளை வர, நாளை வரை பொறுத்து. ஏதாவது இன்றாகும் நாளைக்கும் நன்றாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.